ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எடுத்தது, என்னால் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேபிக்கு வந்து எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி செலப்ரேட் பண்ணோம் கிருஷ்ண ஜெயந்தி, அந்த வ்ளாக் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அதாவது கிருஷ்ண ஜெயந்தி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செலப்ரேட் பண்ணும்போது ரொம்ப பெரிய பையனாக ஆகிட்டு பண்ணும்போது அந்த வந்து இந்த குழந்தை பருவம் இருக்காது, அந்த கிருஷ்ணர் கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்காது. நம்ம வந்து இந்த ஒரு ரொம்ப ஒரு 3 வயசு அந்த 2.5 வயசு கிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணிங்கன்னா அது ரொம்பவே வந்து அழகாகவும் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ரியல் கிருஷ்ணர் வந்து நம்ம வீட்டில் இது பண்ண மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். இதெல்லாம் ஒரு மெமரிக்காக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் பையனுக்கு வந்து எல்லாமே வந்து அவனை டெக்கரேட் பண்ணி அவனை பூஜைலாம் எப்படி பண்ணணும் பண்ணி இந்த வாட்டி கண்டிப்பாக பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே சூப்பராக வந்திருந்துச்சு அவனுக்கு எல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக நான் வந்து தட்டை, சீடை, உப்பு சீடை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து பொட்டுக்கடையில் வந்து இனிப்பு உருண்டை பண்ணிகிட்ருந்தேன். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணணும் சாமிக்காக அப்படின்னு சொல்லிட்டு எச்சிப்படாமல் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாமே வந்து உப்பு இந்த இனிப்பு டேஸ்ட்லாம் பார்க்காம நானே வந்து ஒரு குத்து மதிப்பாக போட்டு பண்ணது தான், அந்த மாதிரி தான் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துருந்துச்சு. தட்டையில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டிருந்தேன், கறி லீஃபு, அதுக்கப்புறம் எள்ளு, ஜீரகம் எல்லாமே சேர்ந்துருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. தட்டை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கொஞ்சோண்டு கடல மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து மாவு சேர்த்துக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது உப்பு சீரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதிகமாக இருக்கணும், உளுந்து வந்து கம்மியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும், நல்லாவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சீடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா உருண்டதுக்கப்புறம் ஒரு ஊசி விட்டு குட்டி விட்டுருந்தோம், ஆயிலில் போட்டால் உப்பு சீரை வந்து நல்லாவே வந்து டப்பு டப்புன்னு வெடித்து ஆயில் வந்து வெளியில் நம்ம ஃபேஸில் படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூ இருக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீடை உருட்டுனதுக்கப்புறம் ஊசியால் குத்தி விட்டுட்டு ஆயிலில் போடுங்க, வெடிக்காமல் இருக்கும். இந்த சீடையும் பார்த்திங்கன்னா பொறிச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பொறிச்சிட்ருக்கேன். சீடையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உப்பு சீடையோ இனிப்பு சீடையோ பண்ணும்போது நெய் நல்லா தொட்டிட்டு நல்லா உருட்டி உருட்டி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. நானே வந்து சரி ரொம்ப எதுவுமே டேஸ்ட்டு பார்க்காம தான் பண்ணோம், எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லாவே வந்துருச்சு, எல்லா 3 ஐட்டமும் நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த சாமிக்கு பண்ணுற நெய்வேத்தியம்லாம் எச்சிப்படாமல் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பையனை க்ளீன் பண்ணிவிட்டு அவனுக்கும் ட்ரெஸ் பண்ணி பூஜை பண்ணுற டைமில் எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு பூஜை சூப்பராக பண்ணி முடிச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடையில் வந்து அதாவது பொட்டுக்கடலை உருண்டை வந்து இனிப்பு போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாவு காய்ச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆறுற டைமில் பார்த்திங்கன்னா கட்டியாகிற டைமில் பிடிச்சிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சீடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பையனுக்கு வந்து அந்த ஃபாண்டம் சைக்கிள் வாங்கிட்டு இருந்தாங்க, சரி வந்து அவன் வந்து அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தான் அழகாகவே. அதுக்கு அவனுக்கு ரெடி பண்ணுற கேப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா கிருஷ்ணாவோட ட்ரெஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவன் கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கீழே போடுற அந்த மாட்டம் இது தான் கொஞ்சம் சைஸ் வந்து சின்ன சைஸாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து எல்லாமே பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி விட்டுட்டு விட்டா அவன் வந்து மேலே இருக்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு வீடாக போய் தட்டிக்கிட்டு இருந்தான். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் ஏறும்போதே விழுந்துட்டா, கிருஷ்ணா விழுந்துடாதப்பா அப்படின்னு விழுந்து விழுந்து ஓடிக்கிட்டு இருந்தான் ஒவ்வொரு வீட்டுக்கும். அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருந்துச்சு. எல்லார் வீட்டுக்கும் அந்த புல்லாங்குழலோடு போயிட்டு அழகாக ஊதிட்டு இருந்தான். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்து எல்லார் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் அவன் பின்னாடியே ஓடி ஓடிட்டு, ஏன்னா நான் அவனுக்கு டெக்கரேஷன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 4:35 ஆகிடுச்சு. ரொம்ப டார்க்காக ஆகிடுச்சுன்னா வந்து அந்த ஃபோட்டோஸே நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரமாக அவனுக்கு பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் மெமரிஸ்க்காகன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஓடி ஓடிட்டு வெளியில் வந்துட்டு இருந்தான். என்னப்பா இப்படி ஓடுறிய, நில்லுப்பா நில்லுப்பா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவன் எதுவுமே கேட்கல, ஓடிக்கிட்டே இருந்தான் என்னை வர வச்சுட்டு.
ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு குட்டி கிருஷ்ணர் அங்கங்கேயும் துள்ளி குதித்து ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சு அன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து மேலே இருக்க ஒரு அக்கா வந்துட்டு, அதாவது எங்கள் வீட்டில் இருக்க ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு வந்து பூஜைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே தீபம் போடுறது, என்னென்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு எப்படி ஆரத்தி எடுக்கணும், எல்லாமே வந்து அவங்களும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு திஷ்டி எடுக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த அக்காவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அந்த டைமில் எனக்கு வந்து உதவியாக இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிருஷ்ணருக்கு ஆரத்தி எடுக்கும் போதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என் பையன் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் உபயோக பண்ணிட்டு கரெக்டாக நின்றுட்டு இருந்தான். என் பையன் காலில் வந்து மெஹந்தி மாதிரி கலர்லாம் அடித்து பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் எதுக்குமே வந்து அடங்க மாட்டான் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க கூப்பிட்டு பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோக பண்ணி நல்லா சூப்பராக காட்டிகிட்டு இருந்தான். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வந்து கிருஷ்ணர் ராதைக்கு வந்து கல்யாணம் வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோயிலெல்லாம் மேலே காலெல்லாம் கொட்டி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் மன நிறைவாக பீஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலே ஒரு 10-20 நிமிஷம் வந்து உட்காந்துட்டு நாங்கள் வந்தோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.